ஃப்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு மைனானந்தினி இன்ஸ்டாகிராமில் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டு மாலையும் கழுத்துமா நிற்கிற ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. நந்தினியை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் யார், ஏன் இந்த கல்யாணம் நடக்குது, இவங்களோட கல்யாணம் என்றைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரவணன் மீனாட்சி சீசன் 2 மைனாங்கிற கேரக்டரில் நடித்து ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த மைனா நந்தினி. இவங்க வெண்ணிலா கபடி குழு, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வெள்ளக்கார துரை அப்படி ஒரு சில படங்கள்லையும், டார்லிங் டார்லிங், நீலி, நாம் இருவர் நமக்கிருவர்ன்ட்டு நிறைய சீரியல்கள்லையும் நடிச்சிருக்காங்க. நந்தினி 2016 ஜிம் மாஸ்டர் கார்த்திகேயனை காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக கார்த்திகேயன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதனால் மனசுடைஞ்சு போன நந்தினி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா திரும்பவும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த நேரத்தில் சீ தமிழோட டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவில் யோகேஷுக்கு பேராக டான்ஸ் ஆடினாங்க. இப்படி யோகேஷ் நந்தினிக்கு ஃப்ரெண்டாக இருக்காரு. இதோட யோகேஷ் நந்தினியை பார்க்கும்போதெல்லாம் நடந்ததெல்லாம் நினச்சி கவலைப்படாத, உனக்கு நீ ஒரு லைஃப் அமைச்சிக்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. 2019 ஜனவரியில் யோகேஷ் வந்து அவரோட அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நந்தினியோட வீட்டுக்கு போயிருக்காரு. நந்தினி என்னன்னு கேட்கும்போது உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு யோகேஷோட பெற்றோர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நந்தினியும் ஓகே சொல்ல ரெண்டு வீட்டு பெரியவங்க, நண்பர்கள், சக நடிகர் நடிகைகள் முன்னிலையில் இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இதோட கூடிய சீக்கிரமே எங்களோட திருமண தேதியை சொல்கிறேன் அப்படின்ட்டு மைனா நந்தினியை அவங்களோட ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காங்க. மைனா நந்தினியை பற்றினா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நந்தினியை பற்றினா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.